வணக்கம் நேயர்களே. கமல தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற, நீங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய சிறப்படைப்பாளர் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக வரவேற்று இனி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் மருத்துவரோடு. இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு புனிதமான உறவாக பார்க்கின்ற நம்ம ஆண்டாண்டு காலமாகவே கணவன் மனைவி உறவு என்பது புனிதமான உறவாக பார்க்கப்படுகிறது. அப்போ இருவருக்குள் சில நேரங்களில் முரண்பாடுகள் உருவாகி அந்த முரண்பாடுகள் அவசரப்படுகின்ற காரணத்தினால மோதலாக மாறுவதை பார்க்கிறோம். அதனால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் சகிப்புத்தன்மை என்பது, நிதானம் என்பது தேவையா? அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? அதாவது நாம் உறவுகளை எடுத்துக்கொள்வோம். இது வந்து திருமண பந்தம். சாதாரண உறவுகளுக்கும் திருமண பந்தத்தில் வர உறவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதை நாம் புரிஞ்சுக்கிறோம். மற்ற உறவுகள் போல் அல்ல. சில உறவுகள் வந்து பிரிக்கக்கூடிய உறவுகள் இருக்கின்றது, பிரிக்க முடியாத உறவுகள் இருக்கின்றது. இருந்தாலும் திருமண பந்தத்தில் வரக்கூடிய உறவுகள் என்பது அதை பிரிக்கவும் முடியும், அதாவது பிரிக்காமல் இருக்க முடியும். அது பிரிக்கக்கூடிய பிரிக்க முடியாத உறவுகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது திருமண பந்தம், அந்த பந்தத்தில் வரக்கூடிய அந்த உறவு என்பது எப்படி இருக்கின்றது என்றால், அது ஒரு அவசியத்தின் பெயரில், ஒரு கட்டாயத்தின் பெயரில் தான் அது நிலைநிறுத்தப்படுகிறது. ஆனால் நிலைநிறுத்தி இருக்கும் அந்த கட்டாயமும் அவசியமும் நாம் அதை ஒழுங்காக நாம் அதை சரி செய்தால் கட்டாயத்தையும் ஒரு கட்டாயம் ஏற்படும், ஒரு அவசியம் ஏற்படும். இந்த ரெண்டு நூலில் தான் அதை அது நிலைநிறுத்தப்படுகிறது. அது நிலைநிறுத்தப்படும்போது அது வந்து சிறப்பாக இருக்கின்றதா, அது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்றால் சொல்ல முடியாது. நிலையாக இருக்கிறது, ஆனால் ஆரோக்கியமாக இருக்குதா என்று சொல்ல முடியாது. அப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அதாவது அந்த எந்தெந்த கட்டங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில விதிகள் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன பிரகாரம் கண்டிப்பாக அது அவர்களுடைய அதாவது அந்த பாண்ட் இருக்கின்றதே, கணவன் மனைவியுடைய பாண்டு, அவர்களுக்கு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக வேண்டும், பொறுமை வேண்டும், உண்மை வேண்டும், அத்தனை இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த உறவு அது நீடித்திருக்கும், நிலையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்றால் பேரளவு தான் இருக்கும். பேரளவுக்கு இருப்பார்கள், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அதனுடைய வாழ்க்கையை வந்து, ஏனென்றால் இந்த திருமண பந்தத்தில் வரக்கூடிய பயன்கள் மிக மிக குறைவு. மற்ற உறவுகளில் வரக்கூடிய பயன்கள் இருக்கின்றதே, அதை விட இதில் பயன்கள் பெரிதாக இருப்பதில்லை. திருமண பந்தத்தில் வரக்கூடிய அந்த பயன்கள், நமக்குள்ள பயன்கள் பார்த்தோம் என்றால் மிக 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 குறைவு தான். மற்ற உறவுகளை போல அல்ல. பெருசாக இருப்பாங்க, பெரிய அளவில் இருப்பாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்காது, நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுதான் திருமண பந்தம். ஆனால் அது நிலைத்திருப்பது இந்த ரெண்டு காரணத்தினால்தான் அது நிலையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு இதெல்லாம் தேவை. பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை, விட்டுக் கொடுக்கிறது தேவை, இதெல்லாம் தேவைப்படுகின்றது. அதில் முக்கியமான ஒன்று எடுத்துக்கணும் என்றால், அதாவது நம்ம வந்து பொதுவாக எதை கூறுகின்றார்கள் என்றால், ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது கூறுகின்றார்கள். அது முன்னெச்சரிக்கை என்பது என்று வரும்பொழுது பிடித்தமானது பிடிக்காது என்பது மிக முக்கியமானது. எது எது பிடித்திருக்குது, எது எது பிடிக்கவில்லை, அங்கேயும் கட்டாயம் வருகின்றது, அவசியம் வருகின்றது. கட்டாயம், அதாவது பிடிக்கவில்லைன்னு சொல்லுகின்றார். தம்பதியில் ஒருவர் சொல்லுகின்றார் பிடிக்கவில்லைன்னு சொல்லுகின்றார். அப்போ நம்ம கட்டாயம் வருகின்றது. கட்டாயமாக நான் இருந்தான் ஆக வேண்டும், இல்லை அவசியம், அவருக்கு அவசியம் இருந்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அது நிற்காது அந்த உறவு. ஸோ இது எப்படி சுற்றி வந்தாலும் அந்த கட்டாயம், அந்த அவசியம், அந்த ரெண்டு அங்கே இருக்கும். ஸோ அதுபோல் பிடித்தமானவர்களை பிடித்தம் நாம் எப்படி இருக்க வேண்டும், பிடித்தம் இல்லாதவர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மகிழ்ச்சிங்க டாக்டர். இப்போ ஒரு மணமகள் என்பவங்க இருக்கிறாங்கன்னா வேறொரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. மணமகன் அவனுடைய குடும்ப பின்னணி வேறு வகையாக இருக்கிறது. அப்போ கணவன் மனைவி இருவருமே வெவ்வேறு நிலைப்பாடுகளிலிருந்து கணவன் மனைவியாக ஒரு குடும்ப கட்டமைப்பில் வருகின்றார்கள் என்றால், தொடக்க காலத்தில் முரண்பாடுகள் என்பது இயல்பாக இருக்கும் டாக்டர். அந்த முரண்பாடுகளை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பொறுமையோடு கையாண்டால்தான் குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, வளர்ச்சி என்பது இருக்கும். அப்போ இந்த சகிப்புத்தன்மையும் தாண்டி அந்த பொறுமை என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் தேவைப்படுகிறது. அதை நீங்கள் டாக்டர் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கண்டிப்பாக பொறுமை என்பது வேண்டும் தான். ஆனால் பொறுமை என்பது என்னவென்றால், நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், பொறுமை என்றால் அதாவது அவசரத்தினுடைய எதிர்பதம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல.
சிறப்பை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பொறுமை என்றால் அதாவது அமைதியாக இருப்பது, மந்தமாக இருப்பது, இதெல்லாம் பொறுமை இல்லை. இதெல்லாம் வந்து பொறுமை இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சைபுத்தன்மை தான், சைப் வெளிப்பாடு தான் உடைய பொறுமை இல்லை. பொறுமை என்பது என்னவென்றால் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு சொல்லோ ஒரு செயலோ நம்மை வந்து தாக்குகின்றது. அது நம்ம என்ன விளைவுகள் ஏற்படுத்தும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியும். தெரிஞ்சும் அதே நேரத்தில் அது வெளியே வந்தால் மற்றவர்களையும் பாதிக்கும் என்று தெரியும் பொழுது அந்த இதை நாம் உள்ளுக்குள்ளே அடக்கிக் கொண்டு நிறுத்தி விட வேண்டும். அதுக்கு பேர் தான் பொறுமை. ஆனால் ரொம்ப பேருக்கு அப்படி நினைக்கிற சில பேர் நினைக்கிறான், நான் இப்போ குழந்தைக்காக விட்டு கொடுத்தேன், பொறுமையாக இருந்தேன், என்னுடைய குடும்பத்தாருக்காக பொறுமையாக இருந்தேன் என்று கூறுகின்றார்கள். அந்த பொறுமை பொறுமை இல்லை. அதாவது அது என்னவென்றால் அது வந்து தள்ளி போடுறது. சில பேர் அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம், நேரம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்துருவார்கள். சிலர் அமைதியாக இருப்பார்கள், சிலர் காலம் தள்ளுவார்கள், போஸ்ட்போன் பண்ணுவார்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற. இதெல்லாம் பொறுமை இல்லை, இதெல்லாம் சகிப்புத்தன்மையினுடைய வெளிப்பாடுகள் தான். பொறுமை என்பது அது விளைவுகளை தெரிந்து நாம் அதை உள்ளே அடக்கிக் கொண்டு அதை ஜீரணிப்பது தான். இது வந்து அதுக்கு திறமை வேணும், அது முயற்சி வேணும், திறமை வேணும். சாதாரணமாக இயற்கை வராது. அந்த முயற்சியும் திறமையும் இருந்தால்தான் அதை நாம் பொறுமை என்று சொல்ல வேண்டும், அதை உண்டாக்க முடியும். அந்த பொறுமை உள்ளவர்கள் இதுதான் பொறுமை. ரொம்ப அற்புதம் டாக்டர். ஏனென்றால் அந்த பொறுமை என்பது ஒரு மனிதன் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதை நேர்மறையாக மாற்றுகின்றான், குடும்ப அமைதிக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக. அப்போ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இருவருமே ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள் வருகின்ற பொழுது தங்கள் எதிர்காலத்திற்காக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு குழந்தைக்கு தந்தை எப்படி கைபிடித்து அழைத்து கொண்டு சொல்வாரோ அதே போன்று நிகழ்ச்சியுடைய சிறப்பழைப்பாளர் டாக்டர் பதுரு அவர்கள் அழகாக கொடுத்திருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.